ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் சின்ன வெங்காய கார குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் எங்கள் வீட்டு ஸ்டைலில். இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புலாம் நல்ல நிலை செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெங்காய புளிக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம வெள்ளைப்பூண்டு பருக்களை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம். இந்த பூண்டு பருக்களை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்க்கணும். அப்போ தான் இந்த புளிக்குழம்புக்கு ரொம்பவே மணமும் சுவையும் இருக்கும். இப்போ இந்த பூண்டு பருக்கள் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரவும் ஒரு 2-3 இன்னுக்கு கருவேப்பிலை கொத்து சேர்த்து இதை வதக்கிக்கிடலாம். இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கட் பண்ணலாம் வேண்டாம், நீங்கள் ரெண்டாவோட இதை கட் பண்ணி போடணுங்கிறது கிடையாது, நீங்கள் முழுமையாகவே இதை சேர்த்துக்கிடலாம். நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குறதுனால அந்த வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கிரும். அது நம்ம சாப்பிடும் போதில் அந்த வெங்காயம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 1-3 நிமிஷம் நம்ம வதக்கணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். என்னடா சாம்பார் பொடியை சாம்பாருக்கு போடாமல் புளிக்குழம்புக்கு போடுறோன்னு நினைக்காதீங்க. ஒரு முறை இந்த வெங்காய புளிக்குழம்புக்கு சாம்பார் பொடி போட்டு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தை கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கிறதுனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு அடிப்பிடிக்கலாம் செய்யாது, ஆனால் பக்கத்துலேருந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு தகதகன் வந்தது மாதிரி இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிடலாம். நம்ம மீன் குழம்புக்கெலாம் புளி தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுள்ளுன்னு சேர்ப்போம், அதாவது கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். அதே மாதிரி இந்த வெங்காய புளி குழம்புக்கு புளி தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதை கம்மி பண்ண முடியாது, டேஸ்ட்டு டோட்டலாகவே மாறிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 பத்து தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த தேங்காவில் பின்பகுதியில் தோல் மாதிரி ப்ரௌன் கலர் இருக்குல்ல, அதை சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற எண்ணெய் லைட்டாக அப்படி பிரிஞ்சு இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கும். இப்போ ஒரு அட்டை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் வெளுதை இது கூட சேர்த்துடலாம். நிறைய பேர் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, அதாவது ஒரு சில இடத்துலலாம் தேங்காய் விரும்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் செஞ்ச குழம்பே நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் தாராளமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. கடைசியாக தான் இதை ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த குழம்புடைய கன்சிஸ்டன்சியை கரெக்டாக பெருக்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு காணலை, அதில் நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை கொதிக்க வைக்க போகிறோம். நீங்கள் பக்கத்துலேயே இருந்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால உடனே அது பொங்கி வழிஞ்சிரும், அதனால் கவனமாக பார்த்துக்கிடணும். இப்போ 1-3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்லா இந்த முறலாம் அடங்கி இந்த அளவுக்கு நம்மளுக்கு குக்காய் வந்திருக்கும். இன்னொரு 5-6 நிமிஷம் நம்மளுக்கு அடுப்பில் கிடந்தால் போதும். இப்போ இறக்க போகிற சமயத்தில் 1-3 நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டி கொஞ்சோண்டு வெள்ளத்துண்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஹோட்டலெல்லாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க, ஆனா ஒரு சிலருக்கு இதை சேர்த்தா பிடிக்காதுன்னா நீங்க இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா சேர்த்து பாருங்க, அந்த உரப்பு புளிப்பு அந்த லைட்டாக அந்த இனிப்பு அது கூட சேர்க்கும் போச்சுல அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் போச்சுல ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு 1-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும், சூப்பராக குக் ஆகிருக்கும். அப்படி திறந்து பார்க்கவுமே மனம் பார்த்தீங்கன்னா சும்மா கம கமன் இருக்கும். இது வரைக்கும் வெங்காய குழம்பு சாப்பிடாதவங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை கண்டிப்பாக நான் போட்டிருக்கிற மசாலாக்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வெங்காய புளி குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.